ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார். வணக்கம் ரியாஸ், இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மாலதி, அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கடந்த 18ஆம் தேதி பங்குனி உத்தர திருவிழா தொடங்கி 28ஆம் தேதி கொடியேற்ற இறக்கத்துடன் 10 நாட்கள் திருவிழா நிறைவடைந்தது. தொடர்ந்து பாத யாத்திரையாக பக்தர்கள் ஈரோடு காவிரி கொடிமுடி ஆற்றிலிருந்து தீர்த்த காவடி எடுத்து குவிந்து வருகின்றனர். தொடர்ந்து வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் விடுமுறை என்பதாலும் பக்தர்கள் பழனி அடிவார கிரிவல பாதையில் தீர்த்தங்கள் எடுத்தும் காவடிகள் எடுத்தும் பாடி பாடி வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் மின் இழுவேரையில் ரோப்கார் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் மலை மீதுள்ள சாதாரண கட்டணம் மற்றும் சிறப்பு தரிசன கட்டணம் ஆகிய இடங்களில் சுமார் 3 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. விரைவாக சாமி தரிசனம் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. பக்தர்கள் கூடுதலாக கிரிவல பாதையில் சுற்றி வருவதால் பாதுகாப்பு வசதிக்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரியாஸ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.